அடுத்தபடியாக வயலின் வாய்ப்பாட்டு பாடுவதற்காக அன்பு தங்கை ஜோதி கலை அவர்களை மேடைக்களிக்கிறோம். இவர் முதல் குடிமகனாம், குடியரசுத் தலைவர் கையினால் பல விருதுகளை பெற்றவர். ஆசிய சாதனை புத்தகத்திலும் இந்திய சாதனை புத்தகத்திலும் 1330 குரல்களையும் 3 மணி நேரத்தில் வயலினோடு இசைத்து பாடியதற்காக அந்த சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றவர். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜோதி. நான் எம்ஏ செகண்ட் இயர் படிக்கிற மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பாரதியார் தாத்தா சொன்ன மாதிரி நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லியிருக்கிறாரு, அச்சப்பட வேண்டாங்கிறாரு. அதனால் எப்பயும் சந்தோஷமாக இருக்க சொல்கிறாருங்க. ஆணுக்கு பெண் சமம், பெண்ணுக்கு பெண் சமம், இந்த மாதிரி தான். உங்களுக்காக வெள்ளை தாமரை. வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள், வீணை செய்யும் ஒலியிலிருப்பாள். வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள், வீணை செய்யும் ஒலியிலிருப்பாள். வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள், வீணை செய்யும் ஒலியிலிருப்பாள். கொள்ளை இன்பம் குலவு கவிதை, கொள்ளை இன்பம் குலவு கவிதை, கொள்ளை இன்பம் குலவு கவிதை, கொள்ளை இன்பம் குலவு கவிதை. கூறும் பாவனர் உள்ளதிருப்பாள், உள்ளதாம் பொருள் தேடியுணர்தே. ஓதும் வேதத்தில் உள்ளில் ரொளிர்வாள், உள்ளதாம் பொருள் தேடியுணர்தே. ஓதும் வேதத்தில் உள்ளில் ஒளிர்வாள். கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகர் தொற்பொருளாவாள். கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகன் தூட்பொருளாவாள். வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள், வீணை செய்யும் ஒலியிலிருப்பாள். நன்றி. Thank you.
வாய்ப்புக்கு மிக்க நன்றி. யாழ் இனிது குழல் இனிது என்பார் என் தங்கை ஜோதியின் குரல் கேளாதோர். இந்த வண்ணமில்லா வானவில் நம் எண்ணமெல்லாம் நிறைந்துவிட்டால் தங்கையை கௌரவிப்பதற்காக ஐயா விருதுநகர் பார்த்தசாரதி அவர்களையும் ஐயா ராகவன் நாயுடு அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். ஜோதி கலையை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து இப்போ நிறையா ராகவன் நாயுடு அவர்கள் தெலுங்கானா தமிழ் சங்கத்திலையும் இந்த குழந்தையை வந்து வாசிக்கும் போது உதவி பண்ணி பேர் உதவி பண்ணி இந்த குழந்தையும் அங்கே சென்று வாசிக்க வச்சதில் ராகவன் நாயுடுக்கும் பங்கு உண்டு. ஸோ இந்த இன்னும் வந்து இந்த கேசவ் விஸ்வநாதன் இஷிதா மீடியா அவர் மூலியமாக தான் இந்த குழந்தை எங்களுக்கு தெரியும். அவருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கேசவ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த அவங்க மூலியமாக தான் இந்த ஜோதி கலையை நமக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கும் இந்த அம்மாவுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இப்போ ராகவன் நாயுடு அவர்கள் பொன்னாடை போர்த்தி ஜோதி கலையை கௌரவிக்கிறார். எல்லாம் நல்ல உறக்க கைத்தட்டலாம். ஒரு மாற்றுத்திறனாளி இவ்வளவு சொல்லக்கூடாது, இருந்தாலும் இந்த அளவுக்கு பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கைத்தட்டல். ஜோதி கலைக்கு பாரதி காவலன் என்ற விருதும் வழங்கி பெருமைப்படுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஜோதி கலை அப்படிங்கிறது வந்து கலைன்றது அவங்க அம்மாவோட பேரை வந்து அவங்க இணைச்சிருக்காங்க. இந்த குழந்தையை இந்த மேடையில் நிறுத்த அந்த தாய் எத்தனை பாடுபட்டிருப்பார், அவருக்கு அனைவர் சார்பிலும் பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். குழந்தை சாதிச்சிருக்கானே அது அவங்க அம்மா தான். தனி ஒரு தாயாக நின்று குழந்தைய இந்த நிலைமைக்கு கொண்டிருக்காங்க. அவங்களையும் இங்கே ஐயா வந்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்துவார். இந்த அம்மா வந்து அந்த குழந்தைய ரொம்ப நல்லா வளர்த்துட்டு இருக்காங்க. கீதா சொன்ன மாதிரி இந்த மொஹிதீன் சார் வந்து இன்னைக்கு வரப்போறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தைக்கும் பர்த்டேன்னு சொன்னோன்னே ஜூம்ல ஜஸ்ட் பேசினாரு. உடனே சொன்னோன்னே பர்த்டேன்னு அவரும் பணம் கொடுத்தாரு. அதே மாதிரி ராகவன் நாயுடும் உதவி செஞ்சாரு பணத்தில். இன்னும் அந்த குழந்தைக்கு எல்லாரும் செய்கிறாங்க. இன்னும் அந்த குழந்தை மேலும் மேலும் நல்லா வரணுங்கிறத உங்க சார்பாக நல்ல கைத்தொற்றலுடன் கேட்டுக்கொள்கிறேன். செல்வன் ஹரி வீரதீபன், செல்வி வி வைஷ்ணவி, விருதுநகர். பாரதியார் குறித்து வீர உரையாற்ற இந்த இளம் சிறார்கள் வந்திருக்கிறார்கள். இந்த இரு சிறார்களுக்கும் முதலில் சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வு ஆன்றோர் நிறைந்த அவையில் நாம் இத்தனை வருடங்கள் கழித்து கால்பதித்த நிகழ்வை இந்த சின்ன வயதிலேயே எத்தனை அழகாக சாதித்து காட்டியிருக்கிறார்கள், அதற்கே இவர்களுக்கு ஒரு பெரிய கரவொளியை உங்கள் வாழ்த்துக்களாக வழங்க வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் இப்பொழுது பாரதி குறித்தான வீர உரை வழங்க, கடுகு செருத்தாலும் காரம் குறையாது என்பதற்கு இணங்க செல்வன் ஹரி வீர தீபனின் பாரதி குறித்த வீர உரை இப்போது உங்கள் முன்னால். வணக்கம். பட்டினி கால் கை மொறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடும் பொங்கு தமிழை பேச மறப்பேடா பேச்சு மோச்சு ஓடும் கொரிய தமிழ் பித்து பிடித்த தமிழ் பித்தன் பாரதியாவே நான். அருமை தமிழ் மக்களே, பயந்து பணிந்து மிரண்டது போறோம், இனி தெளிந்து தொழிந்து மீண்டட வேண்டும். அடுத்த அடியை நாம் எடுத்து வைத்தால் ஆயிரம் கதைகள் தீரந்திடும் நமக்கு. அழுகையறை நாம் துடைத்து எறிந்தார் அடவர் திமிரும் மடங்கிட்டு பெங்கு இது என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வெளிவர வேண்டும். இனி ஒரு விதி செய்வோம், வர எந்த நாளும் காப்போம். கலந்த காலத்தை எண்ணி எண்ணி கண்கள் கலங்கியது போறும் கடல் கண்கள் கண்களோடு இனி காலத்தின் பாயிடம் தொடர வேண்டும். தேசன் எல்லோரும் என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள் ஜாய்கன் ஜாய்கன். பாரதியார் கவிதை நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ,
தேடி சோர்ந்து தந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாடப்பல் செயல்கள் நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்றனக்கு தருவாய் என்றன் முன்னே தீயவினை பயன்கள் இன்னும் மூலா தமிழ் திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு எதும் கவலையறை செய்து மதித்தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் நன்றி வணக்கம். இவங்கெல்லாம் வந்து சன் சிங்கர் பாடகி எல்லாமே பாடகி கவிஞர் எல்லாமே எல்லாம் வந்திருக்காங்க பாடகர்களும் வந்திருக்காங்க கவிஞர்களும் வந்திருக்காங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். மண்ணில் உலாவரும் வெண்ணிலாவே கண்ணை கவர்ந்திழுக்கும் கவின்மலரே எண்ணத்தில் எழுந்திடும் இன்ப ஊற்றே வண்ண களஞ்சியமே வாழ்வின் பெரும் பேரே என்ற பாரதியாரின் கவிதையை உங்கள் முன்னிறுத்தி எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த குமார் அங்கிள் மற்றும் குழுவினர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஒரு சின்ன பாரதியார பாட்டு பார்க்கலாம். தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடென்று சொன்னார் வார்த்தை தவறிவிட்டாய் அடிகண்ணம்மா மார்பு துடிக்குதடி பார்த்திருந்தால் வருவேன் நிலாவிலே பாவை தெரியுதடி சன் சிங்கர் சமீரா இவங்களும் சலச்சவங்க இல்லை. சன் சிங்கரில் நிறைய காம்படிஷன் கலந்துருக்காங்க. இப்போ சன் சிங்கர் சமீரா அவர்கள் பாரதியை பற்றி பாட்டு பாடும். பாடிக்கொள்ளே நல்ல நாடு மானத்திலே அன்னதானே
அடுத்தது வந்து ரொம்ப நன்றி சமீரா இப்ப அடுத்தது ரோஹித் அவர்கள் பைந்தமிழ் பாரதியின் அமுத தமிழ் விழா திருக்குறள் பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் தெளிவுரை பிற செய்தற்கரிய செயல்களை தம் வாழ்நாளில் செய்து வருபவரே பெருமைக்குரியவராவர் நவீன கவிதைகளுக்கு தகப்பன் தான் நம் மீசை கவிஞன் பாரதி தமிழ்நலன் பெண் விடுதலை போன்றவற்றிற்காக ஒரு நூற்றாண்டு முன்னரே தன் கவிதையால் உறக்க எழுதியவன் தான் நம் தேசிய கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம் என்று பெண்ணுரிமைக்காக பாடியவருமேவர்தான் சாதிகள் இல்லை அடி பாப்பா குலத்தாட்சி உயர்ச்சியில் சொல்லல் பாவம் என்று தீண்டாமை ஒழிப்பு குறித்து பாடியவருமேவர்தான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்து உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக பெண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே கச்சனிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே நச்சை வாயிலே உணர்ந்து நண்பர் ஊட்டு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பச்சையுனிந்த வேற்படைகள் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்த வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே மகாகவி பாரதியார் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் 1882 டிசம்பர் மாதம் 11 திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் மகனாக பிறந்தார் அவருக்கு தன் பெற்றோர் வைத்த பெயர் சுப்பிரமணி 5 தன் தாயை இழந்த பாரதியார் 7 முதலே தன் கவிதையால் கர்ஜிக்கத் தொடங்கினார் இவருக்கு 11 இருக்கும்போது இவரது கவிப்பாடும் ஆற்றலையும் புலமையையும் பாராட்டி இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் எட்டயபுர மன்னர் அன்றிலிருந்து இவர் பெயர் பாரதி என்று அழைக்கப்பட்டது 1897 பாரதியாருக்கு தம் வாழ்நாளில் மறக்க முடியாத தேதியாக மாறியது 14 மட்டுமே நிறைவடைந்த அவருக்கு 7 சிறுமியான செல்லம்மாளோடு பால்ய விவாகம் நடந்தேறியது இது போன்ற தவறுகள் இனி நடக்கவே கூடாது என்று அவர் அப்போது முடிவெடுத்து பின்னாளில் தன் கவிதைகள் மூலம் பால்ய விவாகத்திற்கு எதிராக பொங்கி எழுந்தார் மகாகவி பாரதியார் பின்னர் காசிக்கு சென்று அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத மொழியும் இந்தி மொழியும் கற்றிருந்தார் இது தவிர ஆங்கிலம் வங்காளம் போன்ற பிற மொழிகளிலும் தனி புலமை பெற்று விளங்கினார் பாரதி இத்தனை மொழிகளிலே புலமை பெற்றதால் தான் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாக எங்கும் காணோம் என்று தெளிவாக சொன்னார் மகாகவி பாரதியார் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் அரம்பையர் போல் இளம் கண்ணிய சுந்தர் தமிழ்நாடு காவிரி தன்பண்ணை பாலாறு தமிழ் கண்டோதர்வை என பொருளை நீ தமிழ் மேவிய ஆறு பலவாட திருமேனி செழித்த தமிழ்நாடு முத்தமிழ் மாமுனி நில்வரையே நின்று மொய்ப்புறம் காக்கும் தமிழ்நாடு செல்வம் எத்தனையுண்டு புவி மீதே அவையாவும் படைத்த தமிழ்நாடு நிலத்திரை கடலோரத்திலே நின்று நித்தந்தவன் ஜெயக்குமரியல் வடமாலவன் குன்றுமை வற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாருங்கும் வீசும் தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு இப்ப அடுத்தது இந்த குழந்தைக்கு 1 சுபிக்ஷா அவர்கள் நாகப்பட்டினத்திலிருந்து வந்திருக்கிறார் ஒரு சின்னதா சொல்லுமா அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேரின் பொற்பாத மலர்களை வணங்கி மகிழ்கின்றேன்
மாபெரும் கவிஞனாம் நீ, மாநிலத்தின் அறிஞனாம் நீ, விடுதலை உணர்வை கவிதையால் பற்ற வைத்த முண்டாசு வீரனாம் நீ. பாரதியே, உனக்கு எல்லாமே கண்ணம்மாதான் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் நீ எங்களுக்கு புதுக்கவிதையின் கண்ணனம்மா. புதுக்கவிதை புனைந்து பூமத்திய ரேகைக்கே புதுரேகை தந்தவன் நீ. பராசக்தியின் மகாசக்தியே, காக்கைகளுக்கு விருந்து வைத்தவன் நீ. யானைக்கு விருந்தாகி போனாயோ ஐயோ. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுகந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடினாய். அந்த பாடல் வரிகளுக்கு உயிரை கொடுத்து விட்டாய். பாரதியே வா, பாரதத்தை பார்க்க வா. நீ வாங்கி தந்த சுகந்திரத்தை நீயும் கொஞ்சம் சுகிக்க வா. தின்ன தின்ன திகட்டாத அமுதம் போல பாரதியே உன்னை நினைக்க நினைக்க இனிமை கூடுகிறது, உன் நினைவுகளையும் கூறுகிறது. பாடலாய் வாழ்ந்தவன் நீ, இன்று பாடமாய் வாழ்கிறாய். பாரதி, நீ பாரதத்தின் தீ. வாழ்க உன் புகழ், வாழ்க உன் கவி. எட்டயபுரத்து மகாகவியே, உனக்கு என் வீர வணக்கம். இந்த நான்கு சிறுவர்களுக்கும், கண்டிப்பாக சிறுவர்கள் என்று சொல்லக்கூடாது, குட்டி பாரதிகளுக்கும் சிறப்பு செய்ய புதுகைசா பாரதி அம்மா அவர்களையும் அண்ணா சிங்காரவேலு ஐயா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். நல்ல கரகோலி, நல்ல பலத்த கரகோலி. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.